नमस्ते कमिश्नर, नमस्ते। इन्नो 24 मणि नेरत्तुक्कुल्ल जेल तंपिय निंगे रिलीज पण्णलन्ना उंग होम मिनिस्टर ये कैक्कुल्ल उंग उयिर उंगलुक्कु वेणुम। एन तंपि एनक्कु वेणुम, नींगले डिसाइड पण्णिक्कंग। सर, निंगे एदुक्कुम भयपड़ादींग सर। भयमा? एनक्का 50 वर्षमा अरसियल इरुक्केन, इदुक्केल्लाम भयपड़ुवेना? अवन एदो कामेडी विलन मारी सवाल विट्टुट्टु इरुक्कान, अदुक्कु ना सीरियस आग मुडियुमा? एन फ्रेंडोड सिनिमा पड पूजा इन्नैक्कु, ना पोय आगणुम, इप्पवे पोय एर्पाटु पण्णुंग। सर, सेक्यूरिटी प्राब्लम इरुक्कु सर। सेक्यूरिटी प्राब्लम आदु मन्नांगट्टियावदु, पोंग सर, उडने ना पोरपण्णु। ओके सर। சார் தரங்க சார், இந்த படத்துக்கு நீங்க ஃபைனான்ஸ் பண்றதா வெளிய பேசிக்கிறாங்க, அது உண்மையா சார்? இந்த பாருங்க, இந்த சினிமாவுல 5 ஹீரோயின் நடிக்க போறாங்க. அதுல ஒரு ஹீரோயினோட எனக்கு கனெக்ஷன் இருக்கான்னு கேள்வி கேட்டாலும் கேப்பீங்க. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமா என்ன? சார் சிஎம் உங்க மேல் பாருங்க, பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு, உங்க கேள்வி எல்லாம் அப்புறமா கேளுங்க ப்ளீஸ். சார் நீங்க போங்க, வழிவிடுங்க வழிவிடுங்க ப்ளீஸ். थैंक यू, பண்ணாதீங்க சார். எனக்காக சாமிட்ட வேண்டிக்கிங்க சார். சாமியே கும்பிடாத கட்சிக்காரனா என்ன கும்பிட சொல்றேன், உனக்காக கும்பிடுறேன். என்னே ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். வணக்கம்மா. வணக்கம் 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 சார். இவர் நம்ம படத்தோட மேனேஜர். என் பேர் ஹரிகிருஷ்ணன், இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர், அடுத்த படத்துக்கு என்னடா ப்ரொடியூசர். இவரு நம்ம படத்துக்கு ஃபைனான்சியர். நமஸ்காரம் சார், என் பேரு பரமசிவம்,
உங்க ஆசீர்வாதத்தால நிறைய பிக்சருக்கு நான் ஃபைனான்ஸ் பண்ணிருக்கேன். இவர்தான் சார் நம்ம படத்தோட டைரக்டர். கரெக்ட்ங்க, நான் தாங்க டைரக்டர். கூடி சீக்கிரம் நீங்களும் ஒரு படத்தை எடுங்க, அந்த படத்தை நானே டைரக்ட் பண்றேன். இல்ல சார், இந்த அம்மா பேரு மிட்நைட் மசாலா சாங்ல நிறைய பாத்துருக்கீங்க. வணக்கம். நமஸ்தே சார். இவங்க பேரு கீர்த்தி சாவ்லா. தெரிய மும்பை. இந்த படத்துக்கு நான் தானே ரெக்கமெண்ட் பண்ண, மறந்து போயிட்டியா? நமஸ்காரம் சார். சார் இவங்க பேரு மேகனா நாயுடு. சார் இவங்க பேரு? தெரிய பேரு சிவானி, மும்பை. சார் எனக்கு உங்க ஆசீர்வாதம் தேவை சார். நடிகர் நடிகைகளை ஆசீர்வாதம் பண்றதுன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஏன்னா அந்த துறைக்கு நான் தான மந்திரி. சார் இவங்களோட பேரு? பேரு ஆர்த்தி. ஹலோ. ஊரு பெங்களூரு. முதல் முதல்ல தமிழ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். கரெக்ட் தானே? இந்த சினிமா பெரிய சக்சஸ் ஆகணும்னு எல்லா கடவுளையும் நீங்களும் வேண்டிக்கோங்க சார். வேண்டிக்கிறேம்மா. சார் நல்ல நேரம் போறதுக்குள்ள உங்க பொற்கரங்களால கிளாப் அடிச்சு இந்த படத்தை துவக்கி வச்சு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். சாங் ஸ்டார்ட். நாக்கும் உருதம்மா ஏ ருசியா தேடுதம்மா. டேய் யார் அவன் சாங் கட் பண்ணுது சார்? மேக்கப் ரூமுக்கு போன மேக்னோ நைட்டை காணும் சார். யோ டைரக்டர், ஒரு ஹீரோயினை காணுமாமையா, என்ன பண்றது? அட விடுங்க, இந்த நாலு பேரை வச்சு எடுத்துட்டா போகுது. அப்படியா? சாங் ஸ்டார்ட். நாக்கும் உருதம்மா ஏ ருசியா தேடுதம்மா. நான் ஃபுல்லேத்தி பாடுறேன் என் மெட்டோடு சிட்டெல்லாம் ஆடுங்க. மொத்தத்தில் இது ராசம்மா கருவாடு.
அலசி விட்டு சென்னா குண்ணி இடிச்சு வச்சா சட்டி சோறு திங்கலாம். பிஞ்சு கத்திரிக்காய் நறுக்கி விட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டு நெத்திலியில் குழம்பு வச்சா நீயும் நானும் துண்ணலாம். ஏ மஞ்சரத்தை வறுத்து புட்டோம் எம்மா வாசம் பப்பால் உள்ள குழம்பு வச்சா வயிறு ரொம்ப. மஞ்சரத்தை வறுத்து புட்டோம் எம்மா வாசம் பப்பால் உள்ள குழம்பு வச்சா வயிறு ரொம்ப. திருக்கையில குழம்பு வச்சா திங்க ஜாலிங்க சங்கராவை பொறிச்சு வச்சா சமையல் தூணுங்க. இது ராசம்மா கருவாடு. கமிஷனர், பாட்டு எப்படி இருக்கு? ஆமா, நான் வெளியில போகக்கூடாது, போனா தீவிரவாதி இங்க கடத்திடுவாங்கன்னு சொன்னீங்களே, நம்ம வெளியில வராம இருந்திருந்தா இந்த மாதிரி மாஸ் மசாலா சாங்க லைவா பார்க்க முடியுமாய்யா? கமிஷனர், அந்த அஞ்சு நடிகைகள்ல ஒருத்தி என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தா, அது யாரு சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, வாட், மை காட், என்னையா சார், ஒரு பேக்கிங் சார், என்ன மந்திரி பதவியை தூக்கிட்டாங்களா சார்? உங்களை கடத்துறதா சவால் விட்ட அந்த தீவிரவாதிங்க நம்ம எல்லாரையும் திசை திருப்பி விட்டுட்டு அந்த படத்தோட கதாநாயகிகளை கடத்திட்டாங்க சார். Thank you.
எச்சரிக்கை விடுத்த தீவிரவாதிகள் அனைவர் கவனத்தையும் திசை திருப்பி நடிகைகளை கடத்தினர். நடிகைகள் கடத்தப்பட்டதால் சினிமா உலகில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக நமது நிருபர்களுக்கு போலீஸ் கமிஷனர் அளித்த பேட்டி. சார், தீவிரவாதிகள் உங்களை திசை திருப்பி அஞ்சு ஹீரோயின்ஸை கிட்னாப் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்களை சேஃபா மீட்கறதுக்காக நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அவங்களை மீட்டு வரதுக்கு பல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம் சார். கடத்திட்டு போன ஹீரோயின்களை என்ன செஞ்சிருப்பாங்கன்னு உங்களால யூகிச்சு சொல்ல முடியுமா? கிரியேட் பண்ணி சொல்றதுக்கு நான் சினிமா கதாசிரியர் இல்ல, மெகா சீரியல் டைரக்டர் இல்ல. அந்த தீவிரவாதிகளை பிடிக்க இதுவரைக்கும் ஏதாவது சின்ன ஸ்டெப்பாவது எடுத்திருக்கீங்களா? இத பாருங்க, இன்னும் 24 மணி நேரத்துல அந்த தீவிரவாதிகளை நாங்க அரெஸ்ட் பண்ணியே தீர்வோம். நாங்களே 1000 டென்ஷன்ல இருக்கோம். ப்ளீஸ் புறப்படுங்க, தயவு செஞ்சு போங்க ப்ளீஸ் சார். அப்ப கிட்னாப் பண்ண ஹீரோயின்ஸ் திரும்ப வருவாங்க சாமி. மறுபடியும் அதே கேள்வியை கேட்டா என்ன அர்த்தம்? தயவு செஞ்சு போங்க. நாயகன் என் தோழியே, நான் சினிமா சேவகன். உண்டு அழகை மூடும் ஆடை தொல்லை உனக்கினி இல்லை.
காட்சி தாளியும் உண்டு, பத்து மாசம் பந்தமும் உண்டு, பழகி பழகி பெத்தெடுப்பம் வாரிசு அன்பை. காதல் கணவன் நான் தான், கனவு கண்ணி நீதா, தெய்வோ சானாலும் அடுத்த கணவன் நான் தான். ஓஹோ, வெளியே குழுகுழு உள்ளே ஜிலு ஜிலுதா. சேவகன் கேமரா லென்ஸ் தேவையும் இல்லை, கண்ணால் எடுக்கிறேன் புது வகை ஷூட்டிங், பல வகை ரீட்டிங் படத்தில் வைக்கிறேன். நான் இன்று நீயும் இங்கே நடித்திட முடியுமா? ஓ நாயகி, நானும் தன் நாயகன் என் தோழியே, நான் சினிமா சேவகன். குட் மார்னிங், காடு நல்லா இருக்கா? ஹேய் ஐயா, என்கிட்ட உங்க ஆட்டத்தை காட்டுறீங்களா? ஆமா மேடம், உங்க கூட ஆட்டம் போடுறதுக்கு தான் உங்களை கடத்திக்கிட்டு வந்திருக்கோம். ஹேய், அப்படினா புலி முகம் மூடி போட்டுக்கிட்டு எங்க கூட சண்டை போட்டது ராஸ்கல்ஸ் நீங்களா? சச்சம் நாங்களே தான். நீங்களா? எதுக்காக எங்களை நீங்க கிட்னாப் பண்ணீங்க? எதுக்கா? ஸ்டாப், அத நான் சொல்றேன்ப்பா, வெயிட் பண்ணு. டியர் மேடம், உங்களை எல்லாரும் நாங்க எதுக்காக இந்த காட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்திருக்கோம்னு ஆல் மேடம்ஸும் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்க கூட நாங்க எல்லாரும் சேர்ந்து அப்பா அம்மா விளையாட்டு விளையாடணும். ஏய் திமிரடா உங்களுக்கு. ஆமா, நீங்க போட்ட சாப்பாட்ட தினமும் சாப்பிட்டு சாப்பிட்டு திமிரு ஏறிடுச்சு. நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்கடா. எல்லோ மேடம், நோ நோ மேடம், இதுக்கப்புறம் தான் நாங்க பிக் பிக் தப்பெல்லாம் பண்ண போறோம். 9 மாசத்திலேயே அஜித் மாதிரி வேண்டாம், என்ன மாதிரி ஒரு அழகான புள்ளையை பெத்து என் கையிலேயே கொடுக்குறீங்க. அந்த அழகான ஆண் சிங்கத்துக்கு நான் தான் நைனா. எஸ், அந்த கருப்பு வைரத்துக்கு உங்கள்ல யார் தாயின்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. தள்ளி விட்டப்பா, எவ்வளவு பொழுப்பு உனக்கு. வேணா, இந்த அழகான ஆக்டிங் எல்லாம் என்கிட்ட இல்ல, அங்க ஷூட்டிங்ல வச்சுக்கங்க. இன்னொரு தடவை கைய தூக்குன, தூக்குறதுக்கு கை இருக்காது. போடாடி மேல அங்க போய் நில்லுடி, போடி. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க, இனிமே நாங்க சொல்றதான் நீங்க எல்லாரும் கேட்கணும். இல்லன்னு வச்சுக்கங்க, அதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன், இந்த கத்தி தான் பேசும். முதல் சீனியே கிளைமேக்ஸ் சீன் மாதிரி மாத்திரானே பைய. சார், தீவிரவாதிங்க மறுபடியும் சிடி அமைச்சிருக்காங்க சார். ஏமாத்திட்டேன்னு கோமா? டென்ஷன் வேணா, கூல், இதுவும் என்னோட கேம் தான். என்னமா கமிஷனர், மை கமிஷனர், இப்போ 5 ஹீரோயின்ஸும் ஏன் கைக்குள்ள? என்ன பண்ண போற? ஒரு மினிஸ்டரை கிட்னாப் பண்ணா இவ்வளவு ஜனங்களுக்கு தான் தெரியும். 5 ஹீரோயின்ஸை கிட்னாப் பண்ணா
இவ்வளவு ஜனங்களுக்கு தெரியும். இப்ப அந்த அஞ்சு ஹீரோயின்ஸும் என் கைக்குள்ள. என் தம்பி உன் கஸ்டடியில், நீயே டிசைட் பண்ணிக்க. என்ன சொல்றீங்க நீங்க எல்லாரும்? ஓகே சொன்னீங்கன்னா என் கையாலேயே ஹீரோயின்களுக்கு டிரஸ் பண்ணி விட்டுறேன். இவளுங்க ஒரே டிரஸ்ல இருந்து நாத்தம் பிடிச்சு சாகுட்டம் விடுறா, என்ன தைரியம் இவளுங்களுக்கு! சினிமால ஃபைட் பண்ற மாதிரி நம்ம கிட்டயே ஃபைட் பண்ண வராளுங்க. டேய் விடுறா, திங்கறதுக்கு இந்த பண்ணது கொடுக்கலாமா? டேய் கொடுத்தா அப்புறம் கடைசியில் அது உனக்கும் கிடைக்காது, அதை ஞாபகத்தில் வச்சுட்டு பேசு. டேய் வினோத், இவளுங்க எல்லாரும் பசியில துடிச்சு துடிச்சு சாகணும். இவளுங்க குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு பச்சை தண்ணி கூட கொடுக்காதீங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கூடாதா? வாட்ரு ஆறா ஓடிக்கிட்டு இருக்கடா. ஏய் குடிச்சிட்டா என்னடா பண்றது? இந்த புனிதமான நீரை குடிச்சா இவங்க செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் கிடைச்சிருண்டா. ராஸ்கல்ஸ், துண்டு கத்திய காட்டி நீங்க மிரட்டினா நாங்க பயந்துருவோம் நினைச்சீங்களா? வாங்க நாம இங்க இருந்து போவோம், இவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். கம் ஆன் லெட்ஸ் கோ. வா மேகனா, இவனுங்க என்னத்தை கிழிக்கிறானுங்கன்னு பாப்போம். என்னங்கடி முறைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த காட்டை சுத்தி பாம்பு வச்சிருக்கோம், தப்பிச்சு போறதுக்கு உங்களுக்கு சான்ஸே இல்ல. ஒருவேளை தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னு வைங்க. டமால் பாடி பீஸ் பீஸ். கமிஷனர், இப்ப என்ன பண்ணலாம்? அவங்க டிமாண்ட் படி அவன் தம்பியை ரிலீஸ் பண்ணிடலாமா? நோ சார், அவங்க த்ரெட்டனிங்க்கு நாம பயப்படக்கூடாது சார். அவனுங்க என்ன செய்யறானுங்கன்னு பார்க்கலாம் சார். நோ நோ கமிஷனர், நோ. ஹீரோயின்ஸை கிட்னாப் செஞ்சதுலேருந்து இது பெரிய சென்சிட்டிவ் மேட்டரா போயிடுச்சு. கிட்னாப் ஆனது பொண்ணுங்கிறதுனால அவங்கள மீட்டுக்கிட்டு வர்றதுக்காக ஒரு நல்ல லேடி ஆபீசர் நேமிங்க. எஸ் சார், ஐ வில் டு இட் சார்.
வாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். 1 2 குட் மார்னிங் சூரிய பகவானே. இது நான் டைரக்ட் பண்ற 50வது படம். பவரே இல்லாத ஸ்டார் ஹீரோவா வச்சு இந்த படத்தை நான் டைரக்ட் பண்றேன். நீதான் எனக்கு இந்த பவரை கொடுக்கணும். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஹீரோயின்ஸ் எல்லாம் ரெடியா? டைரக்டர் சார், நான் காலையிலேயே ரெடி சார். வெரி குட். இத பாரு. ஹலோ. Yes, sir, yes, sir, sir. Fine, sir. Sir, sir, just a minute, sir. Madam, your London boyfriend calling. அவன் எப்ப போன் பண்ணாலும் நான் ஷூட்டிங்ல பிஸியா இருக்கேன்னு சொல்லு. கிழிஞ்சது. மேடம், வாட் இஸ் திஸ்? யெஸ்டர்டே மார்னிங் யுவர் ஆஸ்திரேலியா பாய்ஃப்ரெண்ட் காலிங். நான் ஷூட்டிங்ல இருக்கேன்னு சொல்ல சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா பாய்ஃப்ரெண்ட் போன் பண்ணாரு. அதுக்கு நீங்க ஸ்விம்மிங் பூல்ல நீந்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல சொன்னீங்க. வாட் இஸ் திஸ்? சோ மெனி கன்ஃபியூஷன்ஸ். ச்சே மேடம், நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், இப்படி சாஃப்டாவே இருந்தீங்கன்னா எப்படி மேடம்? ஹீரோ வந்த உடனே அவரு போடி போய் கட்டி புடிச்சுக்கணும். அப்புறம் டைரக்டர் கிட்ட போய் 16 பல்லும் தெரியற மாதிரி அவரு சிரிச்சு மயக்கணும். புரிஞ்சுதுங்களா மேடம்? ஹீரோ சார் கார் வந்துகிட்டு இருக்குது. நீங்க கோவமா இருக்கிற மாதிரி நடிங்க, அப்பதான் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். Be careful. என்ன கோஷத்தை நிறுத்திட்டீங்க? Good morning, hero sir. என்னமா பொட்டு வைக்கிற? நீங்க 100 வயசு நல்லா இருக்கணும். அதுக்குள்ள 1000 படத்துல நடிக்கணும். அதுல பாதி படத்துல நான் மட்டும் உங்க ஜோடியா நடிக்கணும். அப்படியா? இதெல்லாம் நடக்கணும்னு திருவேற்காடு கருமாரி அம்மன் கோயிலுக்கு போய் உங்க பேர்ல நான் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன் சார். நான் கெட்ட பொண்டாட்டி கூட எனக்காக இப்படி வேண்டது இல்ல. ஆனா நீ கோயில் கோயிலா போய் வேண்டிருக்கே. I like your Kirti. I love your Kirti. My darling Kirti. My lover Kirti. இவன் அஞ்சு மேல ஜாயிரானா? என் முதல் பட ஹீரோயின் யார் தெரியுமா டார்லிங்? உங்க பாட்டி. அண்ணனுடைய 100வது படத்தோட ஜோடி யார் தெரியுமா? உங்க அம்மா. அண்ணனுடைய 500வது படத்துல நீதான் ஹீரோயின். நாளைக்கு எனக்கு பொறுக்க போற பொண்ணு கூடயும் நீங்க தான் ஹீரோவா நடிக்கணும் சார். ஓகே ஓகே ஆர்ச்சி டார்லிங். ஐ அம் டைரக்டர் பாண்டு. கப் அடிக்கும் போதே தெரியும். இரு சார், வாங்க இங்க. நான் வரமாட்டேன். மேடம் கூப்பிடுறாங்க. இது எப்படி
Good morning, sir. Oh. Welcome, Ms. Durga. Welcome. Thank you, sir. ஹீரோயின்களை கிட்னாப் பண்ண கேஸ நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். உண்மையா சொல்லணும்னா இந்த பவர்ஃபுல் கேஸ உங்ககிட்ட ஒப்படைக்க எனக்கு விருப்பம் இல்லை. இந்த கேஸ ஒரு லேடி ஆபீசர் கிட்ட ஒப்படைங்கன்னு மினிஸ்டரோட ஆர்டர். அவரும் ஒரு ஆணா இருந்தும் ஆம்பளைங்க மேல அவருக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. எல்லாம் பொம்பளைங்களால தான் முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன மேடம், இந்த வேலையெல்லாம் சமையல் கட்டுல தோசை சுடுற மாதிரி வேலையா என்ன? என்ன சொல்றீங்க? சரி விடுங்க, அவர் ஆர்டர நான் மீற முடியுமா? அதனாலதான் இந்த கேஸ நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ரவிச்சந்திரன் தெலுங்குல விஜயசாந்தி தொப்புள் மேல விக்டரி வெங்கடேஷ் எவ்வளவு அழகா பம்பரம் விட்டுருக்காரு, இதெல்லாம் பாக்கல நீ? அப்போ இவளுங்க தொப்புள் மேல பம்பரம் விடலாம்னு சொல்றியா? ஆல் மேடம், எல்லா குழு குழுன்னு உட்காந்துருக்கீங்க போல இருக்கு. இன்னைக்கு கேம் பம்பரம் விளையாட்டு. சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்து இன்டர்வல் போறவங்க எல்லாம் லைனா போயிட்டு அப்புறம் லைனா வந்து படுங்க. என்னடா என்ன திமுர் அதிகம் அடிச்சா? ஆமா அடிக்கடி முத்தம் கொடுக்கறல்ல. டேய் ஜிம்பாண்டி, ஏய் என்னங்கடி எதுதெது பேசிட்டு இருக்கீங்க? உங்களை நம்ம பசங்க சொல்றத அப்படியே செய்யணும். ஏய் எவளாவது முடியாதுன்னு சொன்னீங்க, அவ்வளவுதான். பாத்தீங்களா, நம்ம பயலுங்களுக்கு கோவம் வந்தது கத்திய தூக்கிடுவானுங்க. கோ போய் இறங்கி போடி. ஹலோ ஹீரோயின்ஸ் மேடம், தனித்தனியா படுக்கணும், ஒருத்தர் மேல ஒருத்தர் எல்லாம் படுக்காதீங்க. என்னங்க நீ படுக்க சொன்ன வந்து நிக்கிறீங்க? ஒரு நிமிஷம் மச்சான், பம்பரம் அமோகமா சுத்தணும்னா இவளுங்க தொப்புள்ள யார் தொப்புள் நல்லா இருக்குன்னு நாம முதல்ல சூஸ் பண்ணணும். ஓ சரி சரி, பார் பார். ஏ அவசரமா பார்க்க கூடாது, நிதானமா பார்க்கணும்பா. டேய் சீக்கிரம் பாடுறா. நான் பாக்குறேன். தவள தொப்புள், பயங்க பாம்பு தொப்புள், கொக்கு தொப்புள், உடும்பு தொப்புள். ஹ்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 ஹ
சைடுல இருந்து பார்த்தா பம்பருமே தெரியலையே. ஹேய், சேம் கேம். தினமும் உங்கள ஒருத்தருக்கு ரிபீட் ஆகும். நோ, டுமாரோ ஒன்லி ரேப்பிங் சேட். பெண்கள் நினைச்சா எதை வேணாலும் சாதிச்சு காட்ட முடியும்னு நிரூபிக்கிற மாதிரி நம்ம நாட்டுல பல பெண்கள் சாதிச்சு காட்டியிருக்காங்க. ஆண்களுக்கு சமமா பெண்களும் எதையும் சாதிக்க முடியும்னு தான் மினிஸ்டர் இந்த முக்கியமான கேஸ என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. இந்த கேஸ்ல நாம ஜெயிச்சே தீரணும். கிரண், முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆவறதுக்கு வழி பண்ணு. ஆல் ஹீரோயின்ஸ் லிசன் டு மீ. நீங்க நினைக்கிற மாதிரி இவனுங்கெல்லாம் சாதாரண ஆளுங்களே கிடையாது. இவனுங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது பெரிய டெரரிஸ்ட் மாதிரி இருக்கானுங்க. நம்ம கிட்ட வர்க் பண்ணும்போது நல்ல பசங்கள தானே இருந்தாங்க. இவ ஒருத்தி அழறத தவிர இந்த உலகத்துல வேற எதையுமே தெரிஞ்சுக்காதவ. நம்மள கிட்னாப் பண்றதுக்காக தான் அவனுங்க நம்ம கிட்ட டச் பாயா வேலை செய்யற மாதிரி நடிச்சிருக்கானுங்க. புரியுதா? வணக்கம் மேடம், நான் தான் இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர். மேடம், நான் தமிழ் டைரக்டருங்க. ஆனால் தமிழை தவிர மற்ற எல்லா லாங்குவேஜ்லையும் டைரக்ட் பண்ணியிருக்கிறனுங்க. நமஸ்காரம் மேடம், நான் சினிமா ஃபைனான்சியர் மேடம். இந்த சினிமாக்காரங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணி பண்ணி 7 ஜுவல்லரி ஷாப்பையும் வித்துட்டு இப்ப வெல்டிங் ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்கேன். மிஸ்டர், உங்க ஷூட்டிங்ல தான் ஹீரோயின்ஸ் கிட்னாப் பண்ணிருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? என்ன மேடம், நீங்க சொல்றத பார்த்தா நானு மேனேஜர் ஃபைனான்சியர் எல்லாம் சேர்ந்து கடத்தின மாதிரி சொல்றீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க. என் கதைப்படி பின்பாதியில தான் ஹீரோயின்களை கடத்துறதா வச்சிருந்தேன். ஆனா கட்ட நேரம் பாருங்க, டைட்டில் கார்டு போறதுக்கு முன்னாடியே பூஜை என்னைக்கு எவனோ கடத்திட்டு போயிட்டானுங்க. இப்போ ஒண்ணு கெட்டு போலீங்க மேடம். அதாவது என்னோட அடுத்த படத்துக்கு சோலோ ஹீரோயின் தான். நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நீங்க தான் ஹீரோயின். என்ன சொல்றீங்க? எங்கடா போற? ஹீரோயினுக்கு ட்ரெஸ் கொடுக்க போயிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட சந்தோஷமாவே இருக்க தினம் தினம் துடிச்சு துடிச்சு சித்ரவதி அனுபவிச்சு சாதனம். என்னப்பா பண்றது ஷூட்டிங்ல டிசைன் பண்ற மாதிரியே பண்றாளுங்கப்பா. நல்ல வேலை நம்ம புண்ணியம் கேரவன் கேக்கலப்பா. 2 minutes வெயிட் பண்ற, வரலான்னு வச்சுக்கோ. நானே போய் டிசைன் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே. நீங்க ஏன் நட்சத்திர இரவு கூட பண்ணிருப்பீங்க? அந்த மாதிரி எல்லாம் இங்க ஸ்டைல் பண்ணக்கூடாது. ஏய், உங்களுக்கு ரொம்ப திமிரு. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. ஏய், யாருக்குடி திமிருன்றீங்க? இப்ப எந்திரிச்சு வந்தேன்னு வச்சுக்கோ, கதையை முடிச்சிருவேன். ஜிம் பாட்டி, அதான்
நம்ம டச்சப் இருக்கான்ல, அவன் உங்க மேல ரொம்ப கோபத்துல இருக்கான். ஆனா நான் இல்ல. பசங்களுக்கு நல்ல வேலை கொடுத்து வைக்கல. பேக்ல இருந்து பாக்குற வாய்ப்பு நமக்கு மட்டும்தான் கிடைக்குது. நடையா இது? நடையா? நடையே இல்ல. போமா. ஐயோ சாமி, எதுக்கு பாரு, போமா. கோபத்துல கூட நல்லதையா குத்துற? போமா. ஐயா ஏப்பா, இதே சட்டையை போட்டு இடிட்டுங்கிறால கட்டிட வேண்டியது. ஏய் மாறிட்டடா. ஏய் என்னங்க மறைச்சிட்டு நிக்கிற? அவங்க எல்லாம் சொன்ன உடனே நடந்தாங்கல்ல, நீ என்ன ஸ்பெஷலா? நடறி போமா. வெரி குட். என்ன மாதிரி நடந்தது இல்ல? வெரி குட் மா, வெரி குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். டுடே ஃபேஷன் ஷோ ஓவர். இந்த ஷோ உடைய அவார்ட் வின்னர் 1 2 3 4 யாரும் இல்ல. என்ன மாதிரி நடந்த? ஏ செல்லம், இந்த மேகனா நாயகோ. உங்களை ஓகே பண்ணது அவங்களுக்கு போறாம. மேகனா நாயுடு கிட்ட பரிசு கொடுக்கலாம். தயா, எப்படி கை பிராக்சர் ஆச்சு? போய் சலமா உண்மையை சொல்லு. 1000 தடவை அவனை கேட்டுட்டாமா, எப்படி கை உடைஞ்சதுன்னு சொல்லவே மாட்டேங்கிறான். தயா என்ன நடந்துச்சு சொல்லு. சின்னமா அது வந்து என் கைய முறிச்சான்ல, அவனோட முகம் என் மனசுல இருக்கு, ஆனா ஞாபகத்துக்கு வரல. நான் சில போட்டோஸ உன்கிட்ட காட்டுறேன், அத பார்த்து யாருன்னு உன்னால சொல்ல முடியுமா? ட்ரை பண்றேன் சின்னம்மா. தயா, புலி வேஷத்துல இருந்தவன் இவனானு பாரு. இல்ல சின்னம்மா. இவனா? இவனா பாரு. இல்ல சின்னம்மா. இவன்? இல்ல சின்னம்மா. இவனா? இல்ல. இவனா? இல்ல. இவனா? இல்ல. இவனா? இல்ல. இவனா? இல்ல. இவனா? இல்ல. அவன் முகம் என் மனசுல இருக்கு, ஆனா ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது சின்னம்மா. ஓகே, உனக்கு எப்போ ஞாபகம் வருதோ அப்போ நீ எனக்கு ஃபோன் பண்ணு. சார், பொசிஷன் ஓகே பா? ஓகே. என்ன கருமண்டர், இவனை எல்லாம் ஹீரோவா போட்டு படம் எடுக்கிறது என்னோட தலையெழு இல்ல சினிமாவுடைய தலையெழுத்து. என்ன பண்றது, இவனை ஹீரோவா போட்டாதான் 100 கோடி ரூபாய் வியாபாரம் ஆகுது. என்னாலே பார்க்க முடியலையே. போண்டா 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 போண்டா. இவனா போண்டா வைக்கிறது? டைரக்டர் சார், நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் பாட்டில் இருக்கும்போது இவனுமே போண்டா வைக்க கூடாதுன்னு தானே எங்க மேல கையெழுத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி போண்டா வைத்துட்டு இருக்கான். என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் சார், ஹீரோ சாருக்கு போண்டானா ஏன் இவ்வளவு கோபம் வருது? அது வேற ஒண்ணும் இல்லைங்கன்னா, இவன் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி தெரு தெருவா போண்டா வச்சுட்டு இருந்தான், திடீர்னு ஹீரோ ஆயிட்டான். ஹீரோ ஆனாலும் கூட பரவாயில்லைங்க,
இருபது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற அளவுக்கு பெரிய நடிகன் ஆயிட்டானா, அதிலிருந்து போண்டா மணிய ஹோண்டா மணின்னு மாத்திட்டான். இப்ப நம்ம கவுண்டர் மணி இருக்காரு பாத்தீங்களா, அவர் எந்த ஒரு டைலாக் சொன்னாலும் உடனே கவுண்டர் அடிப்பாரு, அதனால கவுண்டர் மணின்னு தான் பேரு. ஆனா ஜனங்கள்லாம் அந்த பேரை சுருக்கி கவுண்டர் மணின்னு மாத்திர மாதிரி இந்த போண்டா மணிய விரிச்சு ஹோண்டா மணி ஆக்கிட்டான். எனக்கு வேண்டாம், ஹீரோ டயலாக் பேசி பேசி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. அவருக்கு கூட ஜூஸ். ஆமா இவருக்கு. ஆமா நானு. ஐயோ ஐயோ மண்டையில அடிச்சுக்காத, போய் ஜூஸ் அடிச்சு எடுத்துட்டு வா. போ, அதுக்கு அவசியமே இல்ல, காக்டெயில் ஜூஸ் கொண்டு வந்திருக்கிறேன், குடிங்க ஹீரோ சார். என்ன சார் அநியாயம், இது பணம் போட்டு படம் பண்ற ப்ரொடியூசர் நீங்க, எனக்கு போய் நீங்க ஜூஸ் கொடுக்கலாமா? அதுதான் தம்பி வியாபாரம். ஓ அப்படியா, என்ன தலைவா இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ப்ரொடியூசருக்கு உங்க மேல அவ்வளவு அக்கறை, அதாவது இந்த பசங்க கிட்ட சொல்லி வேற ஏதாவது கலக்கி கொடுத்துட்டா உங்க வயிறு கலங்கி பின்னாடி பிச்சுக்கு அப்புறம் ஷூட்டிங் நின்று போயிரும், அதனால அவருக்கு நஷ்டம். அதனாலதான் அவரே ஜூஸ் கலை கொண்டு வந்து கொடுக்கறாரு. நீங்க யாரு, எப்பேற்பட்டவரு, கட்டின பொண்டாட்டிக்கே கால் ஷீட் கொடுக்காம ஒரு வருஷமா இழுத்தடிச்சவராச்சே. அது மட்டும் இல்லீங்க, அவளையே பாக்காதீங்க, உங்க படம் ஒரே நேரத்துல உலகம் பூரா 1000 தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆகி 100 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் வேற ஆகுது. அந்த கடுப்புலதான் இப்படி ஒரு கவனிப்பு இல்லீங்கன்னா. கரெக்ட் தம்பி, அதுதான் தம்பி வியாபாரம். அதுதான் தம்பி வியாபாரம். டைட்டில் சூப்பரா இருக்குது, இந்த படத்துக்கு இதே டைட்டில் வச்சுட்டா. அதுதான் தம்பி வியாபாரம். டைரக்டர் சார் மேல வாங்க. என்ன நீங்க ஓவரா பில்டப் பண்றீங்க, இந்த மண்டத்தலை மடியில எங்க ஹீரோயை படுக்கலாமா? மெதுவா பேசியா, இந்தால் காதுல விழுந்துற போகுது. விழுந்துச்சுடா கொழுப்பானுங்க. அங்க என்ன பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? அது வேற ஒண்ணு இல்லைங்க தலைவரே, தம்பி சக்தி வந்து உங்களை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்குது இல்லையா? ஏய் ஹீரோ பத்தி கமெண்ட் அடிக்காதன்னு சொல்லிருக்கே இல்லையா? இவர் யார் தெரியுமா? மலையாளத்துல ஒரு மம்முட்டி, தெலுங்குல சிரஞ்சீவி, கன்னடத்துல புனித் ராஜ்குமார், ஹிந்தில அமிதாப் பச்சன், தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார். இவங்களோட மொத்த உருவம் தான் நம்ம ஹீரோ. இதை கேட்பதை விட கடவுளே என் காதை சீடாக்கி விடு. ஆஹா, இதுவரைக்கும் கேட்காத ஒரு வசனம், பார்க்காத ஒரு நடிப்பு. டேய் சக்தி, நீ பேசாம நடிக்கலாம். எனக்கு ஒரு ஹீரோ சான்ஸ் கொடுங்க சார். ட்ரை பண்றேன். டேய் என்னடா நடிக்க சான்ஸ் கேட்டு இருக்க? என்ன உன் மூஞ்சி என்னைக்கா நீ கண்ணால பாத்துக்கடா. மிஸ் சார் உங்க முகத்தை கண்ணாடி பாத்துக்கடா. இடியட், ஹீரோ பத்தி தப்பா பேசுற. டேய் மச்சான், இன்னைக்கு நம்ம ஹீரோயின் கூட என்ன விளையாட்டு விளையாடலாம்? டேய் கபடி ஆட்ட ஆடலாம்டா, என்ன சொல்ற? ஐயோ பெங்களூர் காரி வச்சுட்டா, புடிக்கடா படா. ஏய் நீ போ. எவ்வளவு வலியிலயும் எப்படிதான் சிரிக்கிறியோ? என்ன செய்வா?
ரெண்டு நாள் திடீர்னு லீவு போட்டுட்டு எங்க போன? என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாக்க கிராமத்துக்கு போனமா. பையன் எப்படி இருக்கான், என்ன பண்றான்? மெட்ராஸ்ல சினிமா நடிகிட்ட வேலை செய்யறாராம். காலுதான் கொஞ்சம் ஊனா, போட்டா கூட கொண்டு வந்திருக்கேன். மாப்பிள்ள எப்படின்னு பாருங்கம்மா. பையன் ரொம்ப சூப்பரா இருக்கா. அந்த போட்டோ கொடுங்க, நானும் பாக்குறேன். புலி வேஷத்துல வந்து என் கைய உடைச்சவன் இவன் தான். ஜூ மதரக்காலி. கில்மா, என்னடா நம்ம நாலு பேர் இருக்கோம், மூணு சீட் தான் போட்டிருக்க. நம்ம ஃப்ரெண்டு அனிஷ் இருக்கான்ல, ஃபுல்லா மருந்த போட்டு படுத்த படுக்கை ஆயிட்டான். அதுக்குதான் மூணு சீட் போட்டிருக்கேன். இந்த மூணு சீட்ல கிரணை யார் ரேப் பண்றதுன்னு நல்ல வேடிட்டு எடு. ஆ யா குடு. ஏய் ஏய், சே என்னாச்சுடா, யார் பேர் வந்திருக்கே? ஓ பேரு ஏ பேரா? ஆமாடா ராஜா. கிரண் கிரண். தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, கன்னடா, மலையாளம்ல எத்தனையோ வில்லனுங்க சினிமாவுல என்ன ரேப் பண்ணிருக்கானுங்க. அதுக்கே நான் கவலைப்படல. உன் கனவுல எவனோ ஒருத்தன் என்ன ரேப் பண்ணா அதுக்கு நான் கவலைப்படுவேனா? ஓ போய் தூங்கு. நானே இங்கிருந்து எப்படி தப்பிச்சு போறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல இவ வேற போடினா. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன ரேப் பண்ற மாதிரி கனவு கண்டிருப்பா. ஏய் குளச்சி இருடி, உன்னை இவனுங்க ஒரிஜினலாவே ரேப் பண்ண போறானுங்க. கருவாடு கருவாடு காசிமேடு கருவாடு, கொச்சிக்கு போ கருவாடு, மேட்டுக்கு போ கருவாடு, தாளங்கு போ கருவாடு, பெரிய கோ கருவாடு, ஐஸ் ஹவுஸ் கருவாடு, புலிக்காடு கருவாடு, ராயபுரம் கருவாடு, ராசியான கருவாடு. மொத்தத்துல இது ராசமா கருவாடு.
பாருங்கம்மா. இந்த போட்டோல இருக்கிறது உங்க பையன் தானே? ஆமாம்மா. என் மகன் தான். நீங்க யாருமா? போலீஸ். போலீஸா? என் மகனை பத்தி எதுக்காகமா விசாரிக்கிறீங்க? பெரியவரே, நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க கேக்குற கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கம்மா. என் மகன் அப்படி என்னமா தப்பு பண்ணான்? உங்க பையன் சாதாரண தப்பு பண்ணல, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கான். ஐயையோ, என்னமா சொல்ற? என் மகன் பெரிய தப்பு பண்ணிருக்கானா? மேடம், நீங்க தேடிட்டு வந்த பெரியவரு அவர் தான். பெரியவரு, நாங்க போலீஸ். உங்க பேர எப்படி செத்தான்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அம்மா, ஒரு சினிமா நடிகையா? என் பேரு, என் பேரு செத்து போயிட்டாம்மா, செத்து போயிட்டா. எஸ் மேடம், நீங்க ஜெயிச்சிட்டீங்க. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இன்னைக்கு ராத்திரி நாம எல்லாரும் இவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. பிளான் என்னன்னு முதல்ல சொல்லு. சஸ்பென்ஸ். தேங்க்யூடா. டேய், இது உனக்கு இல்ல, எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோயின்ஸ் குடு. டேய், இது சரக்குடா. டேய், சொன்னது செய், போய் குடுறா போ. டேய் சக்தே, அது சரக்கு இல்லடா, வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் டா. வெறும் கூல் ட்ரிங்க்ஸா? இருந்து பாக்குறேன். ஆமா, வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் தா. சரியா கேரடா. மேடம்ஸ், 1 2 3. த்ரீ மேடம்ஸ் ஹியர், வேர் டூ மேடம்ஸ்? ஒன் மேடம் தேர், அனதர் ஒன் மேடம், ஐ திங்க் ஓபன் பாத்ரூம், நோ ப்ராப்ளம். மேடம், நம்ம பையலுங்க உங்களை மாதிரியே என்னை ஆகிட்டாங்க பாருங்க. உங்களை கிட்னாப் பண்ணிட்டு வந்த மாதிரி ஏலோகியை கிட்னாப் பண்ணிட்டானுங்க. சரி, அதை விடுங்க. இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஆளு கொஞ்சம் குடிங்க. இந்த காட்டில் இவ்வளோ நேரத்துக்கு பச்சை தண்ணி கூட கிடைக்காது. அப்போ இந்த சரக்க அடிச்சு நம்ம ஹீரோயின்ஸுக்கு மபு தரைக்கு ஏறி தத்துங்கின்னு தான். Hey girls, come. Girls, பாசமா கூப்பிடுறா. சின்ன சின்ன. Okay, okay, done. மன்மதலீலையை வென்றார் உண்டோ? மன்மதலீலையை வென்றார் உண்டோ? என் மேல் உனக்கேனோ பராமுகம்? மன்மதலீலையை வென்றார் உண்டோ? ரம்முல சோடா கலந்திடணும், ஜிம்முல பாடி ஏத்திடணும், சுகரு ஹிப்புல ஃபிகர், நெஞ்சில பவர் நெனப்புல கலர், எதிர்ப்பவர் எவரு? எவன்டாவ எங்களுக்கு ஏத்தி விட்டு எசப்பாட்டு போடுறவன்? நாங்களும் ஜோதியில ஐக்கிய மாறோண்டா. போட்ட கயிறு வண்டி வம்ப.
ஓம் சரவண பவன், ஓம் சந்திரா பவன், ஓம் ஆனந்த பவன், ஓம் கீதா பவன், ஓம் சந்திரா பவன், ஓம். யாரம்மா நீங்கள்? சினிமாவில் தோன்றுகின்ற குரூப் டான்சர் போல் உள்ளீர்களே. நடிகைகள் என்றால் எனக்கு மிகவும் இஷ்டம். எனக்கு என்னை போன்ற சாமிகளுக்கு மிகவும் இஷ்டம். உங்களை போன்ற கிளாமர் நடிகைகள் தான் எனக்கு பிடிக்கும். சொல்லுங்க, வாட் இஸ் வாண்ட்? இந்த காட்டுல இருந்து வெளியில போறதுக்கு நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் சுவாமிஜி. நானே உதவுகிறேன். முதலில் என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். வாருங்கள். ஓம் சந்திராபவன், ஓம் ஆனந்த பவன், ஓம் கீதா பவன். கையை எடு. சாமிக்கிடையில் எதற்கு இடைவெளி? மேடம், நானே தான். சாமி குடுறா. ராஸ்கல்ஸ், நீங்களா? அப்போ பேய வந்தது? ஐயோ அம்மா, ஏற்கனவே நமக்கு இங்க லெக் ப்ராப்ளம். ராத்திரி இவளுங்களுக்கு நான் சரக்கு கொடுத்தது இவளுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. சாங்களை போட்டு மெதி மெதுன்னு மேய்ச்சிட்டாளுங்க. ச்சே, இவளுங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். நம்ம கிட்ட தப்பிச்சு போலான்னு பாக்குறாளுங்க. இவளுங்களை சும்மா விடக்கூடாதரா? டே விழுந்த, நம்ம அண்ணன் ஜிம்பாடி கிட்ட விடுவோம். அவளுங்களுக்கு இவன் தான் லாய்க்கு. அதெல்லாம் வேண்டாம் மச்சான். நேத்து நைட்ல இருந்து நான் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன்டா. நம்ம ஜாலியா இருக்கணும்டா. அந்த ஜாலியை பார்த்து அவளுங்க கஷ்டப்படணும். அவளுங்க கஷ்டத்துல நாம சந்தோஷப்படணும். இதுக்கு சரியான ஐடியாவே நான் குடுக்கற மச்சான். என்னடா அது? என்னடா சொல்ல போற? நீங்க சொல்ற மாதிரி எங்களால ஆட முடியாது. என்ன சொன்ன? ஏய், நீ சொல்ற மாதிரி ஸ்விம் சூட் எல்லாம் நான் போட மாட்டேன். என்னது? ஸ்விம்மிங் சூட் போட மாட்டியா? ஆமா, நானும் போட மாட்டேன். ஒவ்வொருத்தர் கழுத்துக்கும் இதே மாதிரிதான் கத்தி வரும். ரொம்ப சீன் போடக்கூடாது. ஏய் போங்கடி, போய் சிம்சோட போடுங்கடி. ஏன் மச்சான், நீ அவ்வளவு சவுண்ட் கொடுத்தியே, அவளுங்க நிஜமாவே ஸ்விம்மிங் சூட் போட்டு வருவாளுன்னு நினைக்கிற? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. என்னடா நம்பிக்கை இல்ல, அக்கட சூடு. ஸ்விம்மிங் சூட்லயே வந்துட்டாங்க. சொன்னதுனால கேக்கலடா, கத்தி சொன்னதுனால கேட்டிருக்காங்க. ஏய், இனிமே நீங்க இந்த காட்ல இருக்கிற வரைக்கும் இதே இதே ட்ரெஸ்ல தான் இருந்தாகணும். புரிஞ்சுதா? நடடி நடடினா உனக்கு வேற தனியா சொல்லுமா? கோடி போட்ட நடடி, சீக்கிரம் வாண. முதல்ல முதல்ல கண்ணீர் வடிக்காத. ஏய், முன்னால பக்கம் ஆவா. வா. என்னடா மச்சான், கடைசி வரைக்கும் இவளுங்க இதே ட்ரெஸ்ல தான் இருக்கணுமா? ஆமா. உண்மையாவா? ஆமா சொல்றாங்க. ஆஹா, இவ இருக்கிற டென்ஷனை பார்த்தா இவளுங்க ட்ரெஸ் கட்டி நமக்கு மாற்றுவான் போல இருக்க. வேண்டாம். ஆல் மேடம், என்ன குளிர் அதிகமா இருக்கா? யாரும் பயப்படாதீங்க. பாரதத்துல துரியோதன பாஞ்சாலிய துயில் உறிஞ்சப்போ
ஸ்ரீகிருஷ்ணர் அவதரிச்சு பாஞ்சாலுக்கு துணி கொடுத்து காப்பாத்தினாரு. இப்ப இந்த ஸ்ரீகிருஷ்ணரு உங்களுக்கு இந்த துணிய கொடுத்து உங்க மானத்தை நான் காப்பாத்த போறேன். இந்த போட்டுக்குங்க. இந்த துணிய நீங்க போட்டுக்கிறதுக்கு முன்னால நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். அது என்ன உதவி தெரியுமா? இந்த ஸ்விம்மிங் சூட்டோட ஒரு மசாலா சாங்குக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து கூட ஆடணும். ஓகே? என்னது லூசா? ஏதோ போனா போது இந்த துணியை கொடுக்கலாம்னு பார்த்தா என்னையே லூசுங்கிறீங்களா? இருங்க, உங்களை வச்சுக்கிறேன். இந்த துணியை எங்கிருந்து நான் திருடி கொண்டு வந்தேன் தெரியுமா உங்களுக்கு? காஜல் அகர்வால் கிட்ட திருடி கொண்டு வந்திருக்கேன். என் பேச்சை நீங்க கேட்கலன்னு வச்சுக்கோங்க, இப்படியே குளிர்ல நடுங்கி நீங்க சாக வேண்டியதுதான். நான் வர்றேன். குட் நைட், குட் நைட், குட் நைட், எல்லாரும் குட் நைட். என்ன எல்லாரும் பயந்துட்டீங்களா? சுப தவாஸ்க்கு, சுப தவாஸ்க்கு. ஜூஜிப்பி மேடம், நான் எப்பயுமே உங்க ஆளு. என்ன இருந்தாலும் இவளுங்க உங்களுக்கு தங்கச்சிங்கடா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கடா. பாவ குளுல நடுங்கி சாவறாளுங்கடா. இவங்க திமிருக்கெல்லாம் நடுங்கி நடுங்கி சாகணும். தினம் தினம் சித்திரவதை அனுபவிச்சு சாகணும்டா. ஏய் சாகட்டும் வேடுறா. இந்த பாம்பே வெண்ணைய நெய்யாக்கி நடுராத்திரில நக்கலான்னு பார்த்தேன். நீங்க என்னடா சாவுட்டோங்கிறீங்களா? இது என்னடா அநியாயம்? ஏய் துணி மூட்டி எடுத்துட்டு வாடா. விடிகிற வரைக்கும் இவளுங்க இதே ட்ரெஸ்ல இருந்து நடுங்கி சாகட்டும். ஒரு நிமிஷம், பாவடா வேற ட்ரெஸ் கொடுத்துடலாம்டா. ஏய் நான் தான் சொல்றேன்ல, கேட்க போறியா இல்லையா? ஏய் மகனா. மேடம், மேடம், இந்த துணியை நீங்க போட்டுக்கிட்டு, நீங்க போட்டுக்கிட்டு துணியெல்லாம் கழட்டி என்கிட்ட கொடுத்துருங்க. பயலுங்க தூங்கும் போது நான் எப்படியாவது போட்டு விட்டுறேன். கமிஷனர் சார், குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? டென்ஷன்ல தான் இருப்பீங்க. கமிஷனர் சார், இன்னைக்கு உங்களுக்கு லாஸ்ட் டே. அஞ்சு ஹீரோயின்ஸ் உங்களுக்கு வேணும் இல்லையா? அதே மாதிரி. ஏன் தம்பி, எனக்கு வேணும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? எடம் டைம் நான் சொல்றேன். ஓகே கமிஷனர், என்கிட்ட ஜிமிக்ஸ் வேலையெல்லாம் வேணாம். ஏதாவது பண்ணீங்க. அஞ்சு அழகான ஹீரோயின்ஸோட பாடி உங்க ஆபீஸ்ல கிடக்கும். ஓகே. என்ன துர்கா மேடம், நீங்க பெரிய இன்டெலிஜென்ட் ஆபீசர்னு ஹோம் மினிஸ்டர் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. இப்ப என்ன செய்ய போறீங்க? என்ன பாக்குறீங்க? அப்படியே அமைதி ஆயிட்டீங்க. என்ன யோசனை பண்றீங்க? இந்த காலத்துல ஆம்பளைங்க செய்யாத வேலையெல்லாம் பெண் வர்க்கம் சாதிச்சு தள்ளுறாங்கன்னு மினிஸ்டர் வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாரு. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறேன்? அந்த கிரிமினல் ராஸ்கல்ல விடுதலை பண்ணிட்டு ஹீரோயின்ஸ மீட்டுட்டு வரணும், அவ்வளவுதான். அதுக்கு இந்த டிஏஜி எதுக்கு, இந்த கமிஷனர் எதுக்கு? இத சாதாரண ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட சொன்னா அவன் போய் அந்த கிரிமினல் அவங்க அண்ணன் கிட்ட விட்டுட்டு அந்த ஹீரோயின்ஸ்களை மீட்டுட்டு வர போறா. தட்ஸ் ஆல். மிஸ் துர்கா, எதுக்கு சிரிக்கிறீங்க? சிரிக்காம நான் என்ன சார் பண்றது? மிஸ் துர்கா, என்ன சொல்றீங்க? ஹீரோயின்ஸ் டெரரிஸ்ட் கிட்ட தான் இருக்காங்கன்னு நம்பறதுக்கு நான் ஒன்னு ஃபூல் இல்ல. துர்கா நில்லுங்க. நீங்க சொல்றது என்னன்னு எனக்கு புரியல. கமிஷனர் சார், உங்களுக்கு புரியற மாதிரியே நான் சொல்றேன். ஹீரோயின்ஸ் தீவிரவாதிகள் கிட்ட இல்ல,
வேற ஆளுங்க கடத்தி வச்சிருக்காங்க. ஹலோ சார், நான் யார் கழுத்துல சார் தாலி கட்டுறது? டேய், உனக்கு யார் இஷ்டமோ அவங்க கழுத்துல தாலி கட்டி வைஃப் ஆக்கிக்கடா. தேங்க்யூ டாக்கண்ணா, தேங்க்யூ. ஆமா, நாம நாலு பேர் இங்க இருக்கோம், இவளுங்க இங்க அஞ்சு பேர் இருக்காளுங்க, அதுல ஒருத்தருக்கு ரெண்டு பொண்டாட்டியா? ஆமாடா. ஆமாவா? அந்த அதிர்ஷ்டசாலி பாய் கூ, முதல்ல இவளுங்களை இழுத்துட்டு வாடா, அப்புறம் சொல்றேன். ஏய், எழுந்திருச்சு வா. என்ன எல்லாரும் முறைக்கிறீங்க? அடக்கமா மனமேடையில வந்து உட்காருங்க. இந்த மாதிரி எங்களை சித்திரவதை பண்றத விட ஒரே அடியா எங்களை கொன்னிடுங்கடா. ஏய், அதுக்கெல்லாம் நல்ல நேரம் வர வேணாமா? அந்த நல்ல நாள் தான் உங்களுக்கு கிளைமாக்ஸ். என்ன கிளைமாக்ஸ் பா? இவங்க எல்லாம் சாகிறது தான். சாகிறதா? ஏய், என்னடா பிளான் இது? எனக்கு சொல்ல வேண்டாமா? கல்யாணம் சொன்னீங்க, சந்தோஷப்பட்டேன். தாலியை கட்டி இந்த காட்டுக்குள்ளேயே சம்சாரம் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க அனுபவிக்கிற சித்திரவதா செத்து போன எங்க நண்பனுக்கு நாங்க செலுத்துற அஞ்சலி. ஏய் சக்தி, அவ பக்கத்துல போய் உட்காரு போ. அப்போ நீங்கல்லாம்? டேய் சத்தி, உனக்கு தானே நீ கல்யாணம். எனக்கா? நீ தான் மாப்பிள்ள, அவதான் பொண்ணு, போய் உட்காரு. அப்படியா? போடா. ஏண்டா இன்னைக்கு நம்ம நாலு பேருக்கும் மேரேஜ்னு சொன்னீங்க, அதுல ஒருத்தனுக்கு ரெண்டு பொட்டாட்டி வேற சொன்னீங்க. அந்த ரெண்டு பொண்டாட்டியும் எனக்கு தான் கிடைக்கும்னு கனவுல மிதந்துகிட்டு இருந்தேன். ஆஹா, ஓஹோ, ஒருவேளை இந்த மேடத்துக்கு நான் தாலி கட்டுறது இந்த ஹீரோயினுக்கு கிளைமாக்ஸோ? தாலி கட்டுறது கிளைமாக்ஸுக்கு முன்னால வர சீன் கண்ணா, ஒரிஜினல் கிளைமாக்ஸ நீ தான் செய்யணும். ஒரிஜினல் கிளைமாக்ஸ நான் பண்ணுமா? என்னடா கண்ணுங்களா? நீங்க பாரு, இப்போ உங்களுக்கு கல்யாணம், ராத்திரி ஃபர்ஸ்ட் நைட், நாளைக்கு விடியும் போது அவ உன் கையாலே செத்துருக்கணும். என்னடா சொல்றீங்க? தாலியும் கட்ட சொல்றீங்க, அதே கையால தீத்து கட்டவும் சொல்றீங்க. அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு, தாலிய மட்டும் நீ கட்டு. ஃபர்ஸ்ட் நைட்ட இவன் பாத்துப்பான், மறுநாள் காலையில இந்த வேலைய இவன் பாத்துப்பான். என்ன சொல்ற? நம்ம வேலை ஒன்லி தாலி கட்டுறதுதான். My side safe. Hey! Today only, you my wife. Understand? Huh? You... End up. Ah! படாம இது இப்பதான் நான் கரெக்டா நாடு முடிச்சு போட முடியும். நீ என்னுடைய பொண்டாட்டி, நானு உன்னோட ஒன் டே ஹஸ்பண்ட். சாங் ஸ்டார்ட். Oh,
சீக்கிரமா கமிஷனர்
என் தம்பிய சீக்கிரமா அனுப்புறியா இல்ல ஹீரோன்கள் எல்லாரையும் திரும்ப கூட்டிட்டு போகவா? டேய் ராஸ்கல், டேய் போடா. டேய் உன் தம்பி அனுப்பிட்ட ஹீரோயின்ஸ்களை அனுப்பு. அவன் ஃபர்ஸ்ட் இயர் இடத்துக்கு வரட்டும், அதுக்கப்புறம் இவங்களை அனுப்புறேன். என்கிட்டவும் ஆட்டத்தை காட்டாத, ஹீரோயின்ஸ்களை அனுப்பு. வெயிட் கமிஷனர், வெயிட், ஹீரோயின்ஸ்களை நீயே வந்து கூட்டிட்டு போ. எப்படின்னா சீக்கிரம் வந்துட்டீங்க போல இருக்கு. எங்க சார் அவங்க ஹீரோஸ் எல்லாம்? எங்க? ஒரு குழந்தைய ஏமாத்துற மாதிரி உங்களை அவன் ஏமாத்தி அவனோட தம்பிய கூட்டிட்டு போயிட்டான் போல இருக்கே. நான் மறுபடியும் சொல்றேன் சார், அந்த ஹீரோயின்ஸ் டெரரிஸ்ட் கிட்ட இல்ல, வேற 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 எங்கேயோ இருக்காங்க. மிஸ் துர்கா, என்ன சொல்றீங்க நீங்க? கமிஷனர் சார், நான் இதுவரைக்கும் யார்கிட்டயும் சேலஞ்ச் பண்ணதில்ல, இன்னைக்கு முதல் தடவையா நான் சேலஞ்ச் பண்றேன். இன்னும் 48 hoursக்குள்ள அந்த ஹீரோயின்ஸ் இந்த துர்கா மீட்டு கொண்டு வருவா. வெயிட் அண்ட் சீ. இங்க பாருங்கடா, நாங்க உங்களை சாப்பாடு போட்டு பாத்துக்கிட்டதுக்கு எங்க தலைமையில கை வைக்கிறீங்களா? சத்தியமா நீங்க எல்லாம் நல்லா இருக்க மாட்டீங்க. இப்படி தினம் தினம் எங்களை சித்திரவதை பண்ணி கொள்றதை விட ஒரே எங்களை கொண்டுடுங்க, நாங்க செத்துடுறோம். ஆமா, எங்களையும் கொண்டுடுங்க, எங்களையும் கொண்டுடுங்க, வாங்க கொண்டுடுங்க, வாங்க வந்து கொண்டுடுங்க. பாத்துட்டு நிக்கிற ஏ கிரண பாம்பு கடிச்சுச்சு, சீக்கிரம் போடாங்க, போடா போய்ங்க, போ சீக்கிரம் போடா. தம்பி, இந்த பொண்ண பாம்பு எத்தனை மணிக்கு கொத்துச்சு இல்ல கடிச்சது? கரெக்டா 11:30 மணிக்கு கொத்துச்சு டாக்டர். சீ, கடிச்சிச்சு டாக்டர். எத்தனை மணிக்கு கொண்டு அட்மிட் பண்ணீங்க? கரெக்டா 1:30 அட்மிட் பண்ணிட்டோம் டாக்டர். நடுப்புல 2 மணி நேரம் என்ன பண்ணீங்க? பிரதர், நீங்க வக்கீல டாக்டர். யோ, நான் கேக்குறது பதில் சொல்லியா? 2 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு இருந்தோம் டாக்டர். 2 மணி நேரம் டிராவல் பண்ணீங்களா? வழியில தான் ஹாஸ்பிடல்ல. உங்கள மாதிரி நல்ல டாக்டர் கிடைக்கல பிரதர். கண்ணமச்சு விளையாட்டு விளையாடி உங்களை எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. இதே பாபா இல்ல. ஹாய் பாபா, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா? இன்னைக்கு சிங்கப்பூர் டூ படத்துக்கு 2 டிக்கெட் ரிசர்வ் பண்ணி வாங்கி வச்சிருக்கேன். சீக்கிரம் வாங்க பாவா, போலாம். எனக்கு சூரிய பார்த்தா தான் நைட் தூக்கமே வரும். இது டாக்டரோட ஆளு போல இருக்கு. புடிக்கிட்டு புடிக்கிட்டு நமக்கு என்ன நஷ்டம், டாக்டருக்கு தான கஷ்டம். ஏய் ஏய் லூசு, தென தென கனாம்பூச்சி ஆடுற பேர்ல வரவும் போறல கட்டிப்பிடிக்கிற, போய் சாப்பாடு எடுத்து வை. பேட் பாவா. டாக்டர், உங்க வைஃப்ங்களா? வச்சிருக்கேன். வைஃப் தாயா? நர்ஸா வச்சிருக்கேன். வச்சுக்கோங்க. கெட்ட பாபா.
பெண்ணிடம் பெண் தமிழா, இனி உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்ல. பாய்ச்சல் உறிஞ்சி எடுத்துட்டேன். என்னது உறிஞ்சிட்டீங்களா? யோ, வெளியே எடுத்துட்டு சொல்ல வந்தியா? ஓஹோ, அப்போ உங்களால உங்களுக்கு இனி எந்த ஆபத்தும் இல்ல இல்லீங்களா? ஃபீஸ கட்டலனா உங்களுக்கு தான் ஆபத்து. இவரும் ஒருவர். இவர் பெயர் கிரண். இவரை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் பரிசு என போலீஸ் அறிவித்துள்ளது. பாபா, 5 லட்சமா? பாபா, 5 லட்சம். டாக்டர், உங்க வைஃப் கத்துற சத்தம் கேக்குது. எனக்கு சரியா கேக்கலையே. கேக்கலையா? என்ன இவரை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் பரிசு என போலீஸ் அறிவித்துள்ளது. 5 லட்சமா? ஏய், வாழ்க்கையில் இன்னைக்கு உருப்படியான காரியம் பண்ணிருக்க, போலீஸ் கூப்பிடுவோம். ஏய் சக்தி, நர்சிங் டாக்டரை விடுறோம். ஏய், டிவில பாடுறோம். இனி சிஸ்டர் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாட விடாதீங்க. ஒழுங்கா அந்த நடிகையை விட்டுட்டு போ. என்ன பாருங்க, மைக் ஐட்டம் போல இருக்கு. அப்ப குத்த வேண்டியதான். தேங்க்யூ. இல்ல தேங்க்யூ. இங்க பாரு. சார்
அங்க பாரு மேக்னா, ஆர்த்தி, கிரண் பாத்து கிரண் ஏய் பாத்து பாத்து வா நிது வா மம்மி கிரண் ரொம்ப வலிக்குதா போன இடத்துல என்னாச்சு தெரியுமா என்னடாச்சு என்னாச்சு ஏண்டா புல்கதை நானே சொல்லுமா போடா போய் அவனை கேள்ற போடா ஏய் நீ வாடா வாங்க ஒருத்தன் சந்தோஷ் என்னடா ஆச்சு டேய் என்னாச்சுன்னு கேட்குறோம்ல சொல்லண்டா ஒன்றும் இல்லை மச்சான் நான் இவளுக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப இங்கே கூப்பிட்டு வரும்போது ஒரு ரவுடி பார்த்துட்டான் நடிகன் வேறு தெரிஞ்சுக்கிட்டான் நாம் ஹீரோயின்களை கிட்னாப் பண்ண விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு கும்பலே இவளை கடத்த முயற்சி பண்ணுச்சு நான் அவங்கக்கிட்ட சண்டை போட்டு இவளை பத்திரமா கொண்டு வந்திருக்கேன் மச்சா நம்ம பைய சூப்பராக ஃபைட் பண்ணாம்பா நானும் சும்மா இல்லை சும்மா நம்ம ரேஜுக்கு சும்மா பேக் ஷாட் சம்மர் ஷாட் கிக் ஷாட் சிங்கிள் லெக்ல ஒட்டாம் பாரு ஆல் ரவுடி சவுட் டென்ஷன் ஆகாதப்பா நீ தான் ஃபைட் பண்ண நான் கூட நின்று வேடிக்கை பார்த்தேன் போதுமா ஹீரோ ரேஞ்சுக்கு ஒரு பஞ்சு டைலாக் அடிக்கலான்னு பார்த்தா கூட விட மாட்டேன்றானுங்களே கிரண் நீ அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு போறதுக்கு எந்த முயற்சி பண்ணலையா இல்லை மேக்னா உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு நான் ஒருத்தி மட்டும் தப்பிச்சு போனால் நல்லா இருக்காது அதுக்கு தான் திரும்ப இங்கேயே வந்துட்டேன் மேடம் என் பேர் ராஜபாண்டி அதிகம் பேசாம யார் அந்த பசங்க காட்டுங்க இருந்திருக்காங்க அவங்களை விட நீங்க பிரில்லியண்டா இருக்கீங்களே அவங்க பெரிய போலீசா நீங்க பெரிய போலீசா நீ தான் பெருசு வினோத் என்னடா சொல்ற ஆமாண்டா மச்சான் மலை அடி வாரத்துக்கு போய் இப்பதான் எங்க வீட்டுக்கு போன் பண்ணிட்டு வரேன் எங்க வீட்டுக்கு போலீஸ் வந்து என்னை பத்தி விசாரிச்சுட்டு போயிருக்காங்களாண்டா அப்படியா மச்சான் ஹீரோயின்கிற நாம தான் கடத்திட்டு வந்தோன்னு போலீஸ் தெரிஞ்சு போச்சா அப்ப அவ்வளவுதான் டேய் சுமாரா சந்தோஷ் என்னடா யோசனை பண்ணிட்டு இருக்க போலீஸ்காரங்க உன் வீட்டுக்கு மட்டும் போயிருக்காங்களா இல்ல நம்ம எல்லார் வீட்டுக்கும் போயிருக்காங்களான்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னடா ஆச்சு எதுக்குடா ஒன்ன தேடிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்தது சொல்லுடா சொல்றா போலீஸ் நம்ம வீட்டை தேடி வர அளவுக்கு என்னடா தப்பு பண்ண அப்பா நான் எந்த தப்பும் பண்ணலப்பா போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களே பாருங்கடா போலீஸ் நம்மள பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா நம்மள நெருங்கி வந்துட்டு இருக்காங்க அதை யாரும் மறந்துடாதீங்க எந்த நேரத்திலையும் போலீஸ் நம்மள அரெஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அதுக்காக இப்போ என்னடா செய்யலாம்னு நினைக்கிறீங்க நாம எந்த சபதத்துக்காக ஹீரோயின்களை கிட்னாப் பண்ணிட்டு வந்தோமோ அந்த சபதத்தை நாளைக்கே நாம முடிச்சாகணும் டேய் சந்தோஷ் அதுக்கு இன்னும் 15 நாள் டைம் இருக்குடா ராமு செத்த அன்னைக்கு தானே இவளுங்க அத்தனை பேரையும் முடிக்கணும்னு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்குள்ள நீ நாளைக்கே முடிக்கணும்னு சொல்றியடா எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சந்தோஷ் சந்தோஷ் அவன் சொல்றதுதான் கரெக்ட் கொஞ்சம் பொறுமையா இரு இல்ல
நாளைக்கு அந்த ஹீரோயின்களுக்கு சமாதி கட்டி ஆகணும். சக்தி, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? நிஜமாவே நாள அவங்களை கொல்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்களா? ஆமா, நாளைக்கு காலையில அவங்களை முடிக்கணும். வாங்கடா. நடிச்சு பெரிய ஹீரோ ஆகணும், அதுதானப்பா ஆசை? அம்மா, உன் ஆசை நிறைவேறிச்சுமா? உன் கனவு பழிச்சிருச்சுமா? என்ன சினிமால ஹீரோவா புக் பண்ணிருக்காங்கம்மா? இங்க பாருங்கம்மா, எனக்கு 1000 ரூபாய் அட்வான்ஸா கொடுத்திருக்காங்கம்மா. 1000 ரூபாய் அட்வான்ஸா? அப்போ நீ ஹீரோ ஐடியா? ஆமாமா, ஹீரோ ஐடியா. கடவுளே கடவுளே, என் மகன் ஹீரோ ஐட்டா. கடவுளே, இந்த சந்தோஷத்தை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என்ன பண்றதுன்னு புரியலையே. கடவுளே கடவுளே, என் மகன் ஹீரோ ஐட்டா, என் மகன் ஹீரோ ஐட்டா. அம்மா, எங்க 5 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஆமாங்கம்மா, எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எல்லாரும் நல்லா இருங்கப்பா. நீங்க 5 பேரும் இதே மாதிரி இணை பெரியாம பேரும் புகழும் வாங்கி சந்தோஷமா இருக்கணும்ப்பா. ஓகேப்பா. நீங்களும் தாத்தாவும் எங்க கூட மெட்ராஸ்க்கு வந்துருங்கம்மா. ஐயா ராசா, முதல்ல நடிச்சு நல்ல பேர் எடுங்கப்பா, அதுக்கப்புறம் நீங்க இருக்கிற சென்னைக்கு நானும் என் மகளும் அங்கே வந்துடுறோம். தாத்தா, நாங்க ஆக்ட் பண்ணி சம்பாரிச்சு உங்களுக்கு பெரிய பங்களா வாங்கி தரோனே. ஆமாமா, அந்த பங்களாவுல உங்களை நான் ராணி மாதிரி இருக்க வைக்கிறமா. அம்மா, அந்த பங்களாவுல உங்களுக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலைப்பா? இதே மாதிரி இட்லி வடை போண்டா எல்லாம் சுட்டு ஷூட்டிங்க்கு அனுப்புறீங்க. ஓ, அதுதான் உங்களுக்கு சைடு பிசினஸ். சரிப்பா, இது என்ன ஹீரோ மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க? அம்மா, டைரக்டர் சார் என்னைக்கு என்ன ஹீரோ ஆக்கினாரோ அன்னையில இருந்து என் கெட்டப்பே சேஞ்ச். அம்மா, இங்க வாங்க. உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் மேட்டர். ராத்திரியில தூங்கும் போது கூட மேக்கப் போட்டுக்கிட்டே தூங்குறமா. நீ ஹீரோ ஆகுறியோ இல்லையோ, பெரிய காமெடினா வருவப்பா. அப்ப முத அட்வான்ஸ் நீங்க தான் கொடுக்கணும். சினிமா நடிகை மட்டும் என் கையில கிடைச்சா அவளை கொல்லாம விட மாட்டேப்பா, கொல்லாம விட மாட்டேன். எவ்வளவு திமிருடி உனக்கு, உன்னை இங்கே இப்பவே கொல்றண்டி. இல்ல சந்தோஷ், வேணா சொன்ன கேளு, இவ உயிர் தனியா போக கூடாதுரா. அந்த உயிர் போறதுக்கு காரணம் மாதிரி இந்த 5 பேரோட உயிரும் ஒரே நேரத்துல போகணும்டா, ஒரே நேரத்துல போகணும். அப்பதான் நம்ம ஆத்ம சாந்தி அடையும், அப்பதான் சாந்தி அடையும். இழுத்து மாட்டா எல்லாரையும். ஆடி 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 ஆட
எங்க எல்லாரையும் எதுக்காக கடத்திட்டு வந்தீங்க? எதுக்காக கடத்திட்டு வந்தீங்கன்னு கேட்டீங்கல்ல, உங்க எல்லாரையும் கொல்றதுக்காக தான் நீ கடத்திட்டு வந்தோம். கொல்றதுக்காக. நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? எதுக்காக எங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை சொல்லுங்க. செத்து போன நம்ம நண்பனை ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு பாடுறா, ஒரே ஒரு நிமிஷம். வாடா வாடா, இவங்கள நாம தூக்கல போடுவோம், வா வாடா. அவன் செத்து போன நாள்ல இருந்து தினம் தினம் அவனை நினைச்சு அழுதியாடா. அவனை எரிச்ச சாம்பல் எடுத்து முகத்துல பூசிக்கிட்டு அழுதியாடா. வாடா, இப்போ இவளுங்கள நீ தான் தூக்கல போடணும். வாடா வா. இவங்க யாரும் கொண்டாங்க ஊவாயிலே சொல்லிடா சக்தி, சொல்லுடா சொல்றா, யாரும் கொண்டாங்க சொல்றா. ஒரே மகன், என் பேரன், என் மகன் ராசா மாதிரி ஊட்டி ஊட்டி வளர்த்தா, ஊட்டி ஊட்டி வளர்த்தா. தம்மக சினிமாவில பெரிய ஹீரோ ஆகணும்னு என் மகன் தினம் தினம் கனவு கண்டா அம்மா, கனவு கண்டா. என் பேரனும் தான் எப்படியாவது ஹீரோ ஆகணும்னு பல டைரக்டருங்க காலில் விழுந்து கேட்டிருக்கான். ஆனா அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல. கடைசியில் நடிக்க போன என் பேரனும் அவன் நண்பர்களும் நடிகங்க கிட்ட வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. தம் மகன் ஹீரோ ஆக முடியலையேன்னு என் மக துடிச்சா. தம் மகன் ஹீரோவா ஆகணும்னு என் மக வேண்டாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை. ஒரு நாள் என் மக வேண்டினது பலிச்சிடுச்சு. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அஞ்சு பசங்களும் ஹீரோ ஆயிட்டாங்க. ஆனா விதி அஞ்சு பசங்களோட வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சிடுச்சு. தங்கிட்ட வேலை பார்த்த பசங்க தனக்கு ஜோடின்னு அந்த நடிகைங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கடைசியில் நடிகைங்க தான் முக்கியம்னு அஞ்சு பசங்களையும் டைரக்டர் மாத்திட்டாரு. எங்களுக்கு வாழ்க்கை கொடுங்க, வாழ்க்கை கொடுங்கன்னு பசங்க கெஞ்சி இருக்காங்க. தம் மகனோட ஆசை நிறைவேறலையேன்னு என் மக துடிச்சா. அதுக்கப்புறம் என் மக தம் மகனுக்காக ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டா. எந்த தாயும் செய்யக்கூடாத ஒரு தியாகத்தை தம் மகனுக்காக செய்ய துணிஞ்சிட்டா. என் மக தம் மகனுக்காக தம் உயிரியே அந்த கடவுளுக்கு என் மக காணிக்கையா கொடுத்துட்டாமா, காணிக்கையா கொடுத்துட்டா. தாய் இறந்தது என் பேரனுக்கு தெரிஞ்சிடுச்சு. தன் தாய் எரிந்த நெருப்புல தானும் விழுந்து என் பேர உயிரியே விட்டுட்டாமா, உயிரியே விட்டுட்டா.
அப்புறமும் உங்க நண்பன் செத்ததுக்கு காரணம் நாங்க தான் நீங்க நினைச்சீங்கன்னா எங்களை கொன்னுங்க கொன்னுங்க எங்களை கொன்னுங்க சந்தோஷ், இனிமே நம்ம கெட்டதை யோசிக்க வேண்டாம்டா. சீக்கிரம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடுறா. அம்மாடா சந்தோஷ், ஒரு நல்ல முடிவாயிடுறா. சந்தோஷ், ரத்தத்துக்கு ரத்தம் தான் சரியான முடிவுன்னு முடிவு பண்றதை விட மன்னிப்பு தான் சிறந்த முடிவுன்னு முடிவு பண்ணுவோம்டா. அவங்கள கூட்டிட்டு வாங்கடா, சேஃபா கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுருவோம். சினிமாலாம் பாக்குறதில்ல, அதனாலதான் கேட்டேன். அம்மா
ஹீரோயின்ஸை கடத்திட்டு வந்தது நீங்க தானா? நீங்க பண்ண வேலையால ஸ்டேட் முழுக்க எங்க பேரு கெட்டுப்படிச்சு தெரியுமாட உங்களுக்கு? ராஸ்கல், நீ கைய வச்ச அவ்வளவுதான். என்னடா ஹீரோஸ் ஆஃப் இந்தியா, இந்த ஹீரோஸ் ஹீரோன்ஸ் எல்லாம் இழுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள வாடா. கமிஷனர் சார், உங்க கதாநாயகிகளை எப்படி அழகா கட்டி வச்சிருக்கேன் பாத்தீங்களா? சீக்கிரம் 25 கோடிய ரெடி பண்ணுங்க, இடத்தையும் தேதியையும் மறுபடியும் நான் குறிக்கிறேன். ஓகே, அவங்க டிமாண்ட் பண்ணபடி 25 கோடி ரூபாய் கொடுத்துட்டா ஹீரோயின்ஸ் நிச்சயமா விடுதலை பண்ணிடுவாங்களா? மேபி விடுதலை செஞ்சிருவாங்கன்னு தோணுது சார். ஓகே, நான் முதல் மந்திரிட்ட பேசி 25 கோடி ரூபாய் ஏற்பாடு பண்ணிடுறேன். ஆனா ஹீரோயின்ஸை சேஃப்டியா மீட்டு கொண்டு வர்றது உங்க பொறுப்பு. எஸ் சார், இந்த தடவை நிச்சயமா நாம வின் பண்ணி காட்டுறோம் சார். டூ இட். நாங்க காட்டுவாசி பொண்ணுங்க. காட்டுவாசி பொண்ணுங்களா? போங்க அப்படி. போங்க. காட்டுவாசி பொண்ணு வழி தவறி வந்திருக்கா. வில்லன் சார், அக்கா சினிமா நடிகை நமிதா மாதிரி இருக்காங்க. பக்கத்துல நிக்கிற பொண்ணுங்க சினிமா குரூப் டான்சர் மாதிரி இருக்காங்க. வில்லன் சார், ஒரு பாட்டை உள்ளமா?
தூங்குறோம் பாரு. டேய் உட்கார்றா. எங்க உட்கார்றது? நீட்டிக்கிட்டு இருக்கான். சார் வில்லன் சார். நகோல் சொல்லுங்க. கீழே போய் கமிஷனருக்கு போன் பண்ணு. 25 கோடி டீல் என்னாச்சுன்னு கேளு. நீயாவது நானாவது நம்மாலே என்ன குறி வச்சு அடிக்கிறா. நீயாவது வந்து கொஞ்சம் கேட்கக்கூடாதா? அடி பாவி, நீ அடிச்சியா? சேம் சே கோல். Oh!
யாரோட போன் ரிங் ஆகுது? ஏய், யாரு பாயிங்க செல்போன் வச்சிட்டு இருக்கறது? மணி இங்க தான் அடிக்குது. ஒருவேளை முட்டத்தில் அடிக்குதா? மேடம், இந்த முட்டையும் போன் தான், பில் அடிச்சுட்டு இருக்கு. இந்தாங்க. ஹலோ. ஹலோ, நான் கமிஷனர் பேசுறேன். கமிஷனர் சார், நான் டிஐஜி துர்கா பேசுறேன். துர்காவா? துர்கா, எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருக்கீங்க? கமிஷனர் சார், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? சார், நீங்க இருக்கிற இடத்துல தான் நானும் இருக்கேன். கமிஷனர் சார், இங்க இங்க பாருங்க, இந்த பக்கம். கமிஷனர் சார், டர்ன் பண்ணுங்க. என்ன தெரியுதா? துர்கா, வாங்க சார், வாங்க சார், வாங்க. அந்த 25 கோடி எடுத்துட்டு வாங்க. என்னமா அது? ஹீரோயின்ஸ் டெரரிஸ்ட் கிட்ட மீட்கிறதுக்கு 25 கோடி எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ என்னடா, அதுக்குள்ள இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டேன். 25 கோடி சார், இந்த தீவிரவாதிங்க கிட்ட இருந்து ஹீரோயின்ஸ் மீட்கிறதுக்கு இந்த பசங்க தான் எனக்கு உதவியா இருந்தாங்க. அவங்களுக்கு நீங்க பரிசு கொடுக்கணும். புரிஞ்சதுமா? குட், ரியலி குட். கடைசியில நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க. தேங்க்யூ சார். கமிஷனர் சார், மேடம், நாங்க எப்ப மேடம் ஜெயிக்கிறது? சரிப்பா, உங்களுக்கு என்ன வேணும் மேடம்? எங்களுக்கு வேற என்ன மேடம் வேணும்? எங்க ஹீரோயின்ஸ்க்கு ஜோடியா நாங்களே ஹீரோவா நடிக்கணும். ஆமா மேடம், அதுக்காக தான் மேடம் நாங்க சினிமாக்கே வந்தது. ஆமாங்க மேடம். அதான் மேடம் எங்க ஆசை. எங்க ஆசைய யார் மேடம் நிறைவேற்றி வைக்க போறாங்க? கவலைப்படாதீங்க, நான் படம் தயாரிக்கிறேன். நீங்க தான் ஹீரோஸ், அவங்க தான் ஹீரோயின்ஸ். Thank you மேடம். மேடம், அப்ப எங்க ஹீரோயின்ஸ் கூட எங்க டான்ஸ் ஆரம்பிச்சலாமா? கருவாடு கருவாடு காசி மேடு கருவாடு, கொச்சிக்கு போ கருவாடு, மேட்டுக்கு போ கருவாடு, தாழம்பு போ கருவாடு, பெரியக்கு போ கருவாடு, ஐசவுஸ் கருவாடு, புலிக்காடு கருவாடு, ராயபுரம் கருவாடு, ராசியான கருவாடு. மொத்தத்தில் இது ராசமா கருவாடு. முயற்சி திருவினையாக்கும் என்ற வள்ளுவரின் வார்த்தை இவர்கள் வாழ்விலும் வெற்றி சூடியது. இறந்த தன் நண்பனின் ஆத்மா சாந்தி அடைய அவனைப் போலவே ஒருவனை தேடி கண்டுபிடித்து தங்கள் கதாநாயகிகளோடு நடித்து வெற்றி பெற்றனர்.